ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் மை மியூசிக் மாஸ்டர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல் மேகமாய் வந்து போகிறேன். இந்த பாடலை நம்ம கார்ட்ஸோட எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாட்டோட ரூட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு சா, அதாவது டி மைனரில் இருக்குது. சா ரீ டு காவன் மாவன் பா தாவன் நீ ஒன் சா. பட் இந்த பாட்டில் வந்து நீ டூ வருது. ஸோ அப்போ வந்து இது மேஜர் மைனர் ரூட்டு, பட் நீ டூ வருது, ஆக்சிடென்டல் நோட்டாக இருக்குது. இப்போ இது கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பொசிஷன் வந்து ரிவர்ஸ், இல்லாட்டினா நீ ஒன்று வந்து அப்படி வச்சுங்க. அதுமாதிரி ஃபார்வர்டு வந்து சா மா தா ஒன் கா மா பா த நீ சா. இப்போ நீ டூ வந்துச்சுன்னா இப்போ ஃபஸ்ட் லைன் மேக மேகமாய் வந்து போகிறேன், வெண்ணிலா உன்னை தேடினேன். இது இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு லைன் பா ப பதா ப பா ப பா பா ப பதா ப பா ப பா பா ப பதா ப பா ப பா பா ப பதா ப பா ப பா. நிறைய பேர் கேட்குறாங்க இந்த நோட்ஸ் வந்து எல்லாத்துக்கும், வீணைக்கும் சரி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் இதுதான் நோட்ஸ். அதனால் ஸ்கேலில் நீங்கள் அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஸ்ருதி ஏதோ அதை சாவாக வச்சு அசைன் பண்ணிவிட்டு இந்த நோட்ஸை வாசிக்கலாம். அடுத்து யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது பாத பமாகமா பமா ரேகம பகாரி காரி சா என்ன ரூட் வந்து நீங்க பாத்துங்க. என்ன மேகமாய் வந்து அந்த காடு எங்க அந்த நெடில் சுரம் வருதோ அங்க வைங்க காடு. இப்ப ரேக ரேகம பகார் ரேகமபகாரிகாரிசா. பாருங்க நோட்டேஷனோட பாடி பார்த்தீங்கன்னா பா ப பதா ப பா ப பா பா ப பதா ப பா ப பா பாத ப மாகமா பமா ரே ரேகமபகாரிகாரிசா ப ப கா அது வந்து ட்வைஸ். அடுத்து சரணத்தில் ஃபஸ்ட் லைன் உறங்காமலே உளறல் வரும் இதுதானோ ஆரம்பம் அடடாமணம் பறி போனதே அறிந்தானோ இன்பம் பறி இன்பம் அப்படி வந்துடும். இப்போ உறங்காமலே பாத பாப்பா உளறல் வரும் பாதா பாப்பா இந்த இடத்துல காடு பார்த்துங்க சக சகரே சனி அப்படி நீங்க வச்சுங்க. காதல் சுக காதல் அழகானதா இல்லை அறிவானதா காதல் சுகமானதா இல்லை சுமையானதா என் நண்பே
வாசிங்க. ஸோ கார்டோட இந்த பாட்டை நீங்கள் இப்படி வாசிங்க. நோட்ஸ் வேணுங்கிறவங்க வீடியோவில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு வாங்கிக்க, லிரிக்ஸோடு தான் இருக்கும். ஸோ மேகமாய் மேகமாய் வந்து போகிறேன், வெண்ணிலா ஒன்று தேடினேன், யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது என்ன என்னே. அப்படி நீங்கள் நோட்ஸை ஃபாலோ பண்ணி வாசிங்க, பொறுமையாக வாசித்து பாருங்கள். ஸோ அதுபோல் பொறுமையாக நீங்கள் வாட்சி பழகலாம். ரிதம் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன 4x4 ரிதம் பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுபோல் நிறைய பாடல்களை இனிமேல் வரிசையாக பார்க்க போகிறோம். அதனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.